அதை செய்ய முடியல. அப்படி போய்விடுமையானால் நினைச்சதுக்கும் கூலி, ஒரு முழு நன்மை உனக்கு கிடைத்துவிடும். அதே நேரத்தில் அவன் நினைத்து நல்ல காரியத்தை நினைத்து அதை செயல் வடிவம் படுத்தி விட்டானேயானால் கத்தபஹ அல்லாஹு லஹு இந்தஹு அஷர ஹசனாத், பத்து நன்மைன்னு எழுதுறான். எப்படி அல்லாஹ்வுடைய கருணை எப்படின்னா, ஒரு காரியத்தை செய்ய நினைச்ச செய்யட்டி ஒரு நன்மை, செஞ்சிட்டா பத்து நன்மை. நினைச்சதுக்குமா நன்மை தருவாங்க யாராச்சும்? நினைச்சது கூலி தர முடியுமா? நினைச்சா என்ன, அது ஏதாவது ரிசல்ட் வழிய வருமா? நீ மனசில் நினைக்கிற ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு அதுக்கு அல்லாஹ் கூலி தர்றேன்ட்டான், செஞ்சுட்டேன்னா பத்து மடங்கு தர்றேன்ட்டான். சரி, இதே மாதிரி என்ன செய்யணும், கெட்டதுக்கு செய்யணும்ல, கெட்டதை நினைச்சா ஒரு மிதி மிதிக்கணும்ல, கெட்டதை செஞ்சு நல்லதை நினைச்சா ஒரு கூலின்னா, கெட்டதை நினைச்சா ஒரு உதவி கொடுக்கணும்ல, கெட்டதை செஞ்சிட்டா பத்து உதவி கொடுக்கணும்ல. இந்த கணக்கு படி, நல்லதுக்கு பார்த்த அதே பார்வைய கெட்டதுக்கு பார்த்தா என்ன செய்யணும், ஒரு நல்லதை நினைத்தால் ஒரு நன்மை, அப்ப ஒரு கெட்டதை நினைச்சால் ஒரு உதவி கணக்கு வரணும். ஒரு நன்மையை செஞ்சிட்டா பத்து நன்மை, ஒரு தீமையை செஞ்சிட்டா பத்து உதன்னு வரணும்ல. தீமைக்கு பாருங்க, தீமை என்ன செய்யறான், அல்ல அப்படி செய்ய மாட்டேங்கிறானா. அல்லது கொஞ்சம் அதிக இறக்கம் உள்ளவனா இருந்தா போடா, தண்டனையும் இல்ல நன்மை இல்ல போடாதா சொல்லணும். அல்லாஹ் என்ன தண்டனையும் தராம, தண்டனையும் கிடையாது நன்மையும் கிடையாது, அப்படியும் கருணையை காட்டாம அதுக்கு நன்மைன்னு சொல்றான், பரிசுங்கிறான். இப்படி ஏன் பரிசு தருவான்? அப்ப தீமையை நினைத்து நீ செய்யாமல் விட்டு விட்டால், செய்யாம விட்டதுக்காக வேண்டி உனக்கு கூலி தருவேன். தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து அமிலக அதை செய்து விட்டாயானால் கத்தபகல்லாஹு செய்ய தன் வாஹிதா, ஒரு தீமையா தான் கணக்கு எழுதுவேன். ஒரு தடவை தண்ணி அடிச்சுன்னா ஒரு தடவை தண்ணி அடிச்சுன்னு தான் எழுதுவேன், பத்து தண்ணி அடிச்சுன்னு எழுத மாட்டேன். ஆனா ஒரு தடவை தொழுதுன்னா பத்து தொழுதுன்னு எழுதுவேன், ஒரு நோம்பு வச்சுன்னா பத்து நோம்பு எழுதிப்படுவேன். இது என்ன கருணை? இப்படி எங்கேயாவது இந்த மாதிரி கருணைக்கு உலகத்துல ஒரு உதாரணம் எங்கேயாவது காட்டலமா நீங்க? இப்படி எங்கேயாவது எடுத்து எந்த ஒரு கட்டத்திலேயாவது இப்படி ஒரு கருணையை உங்களால் அனுபவிக்க இயலுமா? அல்லாஹ்வுடைய இதுல இருக்கிற இது புகாரியில 6491 7501 ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபூக் யுத்தத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கிறாங்க, தபூக்கு போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம ஒரு நல்ல காரியத்திற்காக போர் செய்ய சென்று விட்டு திரும்பி கொண்டிருக்கிறோம், நமக்கு பெரிய கூலி கிடைக்கும், ஆனா நமக்கு கிடைக்கிற மாதிரி கூலி நம்மளோட வராம இருக்கிறாங்களே, அப்படி கொஞ்சம் பேர் கிடைக்க போகுதுங்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு போறதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம், பிரயாண கஷ்டம், உயிருக்கு பயம், உணவு பற்றாக்குறை, பலவிதமான அசௌகரியங்கள், இவ்வளவையும் தாங்கி கொண்டுதான் களத்துக்கு போகணும். இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம், இதுக்கு பெரிய கூலி எல்லாம் கொடுப்பான் நல்ல காரியத்துக்காக. இந்த மாதிரி போர் நடந்தால் அப்படி ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, வந்துகிட்டு இருந்த ஒரு 1000 பேர்னு வச்சுக்கிட்டா அந்த 1000 பேருக்கு தானே கூலி கிடைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க 1000 பேருக்கு மட்டும் கிடைக்காது, போருக்கு வராம மதீனாவுல இருக்கிறாங்களே அப்படி கொஞ்சம் பேர் கிடைக்க போகுதுங்கிறாங்க. அவங்க யாரு? வரணும் என்று நினைத்தார்கள், ஹபிசஹுல் உதுரு, தக்க காரணத்தினால் அவர்கள் வரவில்லை. வரணும்னு நினைச்சாங்க வயிற்று வழியா போச்சு, வரணும்னு நினைச்சாங்க காய்ச்சலா போச்சு, வரணும்னு நினைச்சாங்க பின்னாடி குடம் சொல்லாம போச்சு, வரணும்னு நினைச்சாங்க வாகனம் கிடைக்காம போச்சு, வரணும்னு நினைச்சாங்க காசு இல்லாம போச்சு. அப்ப வரணும்னு நினைத்து வருவதற்குரிய வாய்ப்பு இல்லாதனால மதீனாவுல உட்கார்ந்துட்டாங்க. அவங்க உட்கார்ந்தது மதீனாவுல இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கணக்குல அவங்களோட நம்மளோட போர்ல இறங்கி இருக்கிறாங்க, அவங்களும் நம்மளோட தியாகம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2839வது ஹதீஸ்லையும் 4423வது ஹதீஸ்லையும் பார்க்கிறோம். அப்ப இறைவனை பத்தி இப்படி நீங்கள் மனசுல பதிய வச்சுக்கிட்டே வரணும், அல்லாண்ட கருணையாளன், இறக்கம் உள்ளவன், ரொம்ப அல்லாஹ் நெருக்கமானவன், வேற எந்த மகானும் பெரியாரை விட அல்லாஹ் நமக்கு நெருக்கமானவன், அவுளியாக்களை விட, மகான்களை விட, ஷேகுமார்களை விட, அவர்களை அணுகுனா கிட்ட நினைச்சுதானே போறீங்க. அஜத்துமார்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, மூலானாக்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, அவுளியாக்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, நபிமார்கள் நம்ம கிட்ட இருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, கிடையவே கிடையாது. அவங்களெல்லாம் விட கிட்ட அல்லாஹ் தான் இருக்கிறான். அவங்களை எல்லாம் விட உங்களுக்கு கிட்ட யார் இருக்கான்? அல்லாஹ். அதை விட கிட்ட இருக்கிறான், கிட்டன்னா எடுத்தால் கிட்ட இல்ல,
அன்பால் கருணையால் கொடுப்பதால் மன்னிப்பதால் எல்லாத்திலையும் கிட்ட இருக்கிறான். பரிசுகளை அள்ளி அள்ளி வழங்குவதால் உங்களுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துவதால் அனைத்திலும் அவன் கிட்ட இருக்கிறான். இப்படி ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ் உருவாக்க நினைக்கிறான். அப்படி ஒரு சமுதாயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதுல இடையில இறைவனை பத்தி இந்த மேட்டர்கள் சரியா சொல்லப்படாததுனால அல்லாஹ் தூரத்துல நிப்பாட்டினதுனால இங்கேயும் புரோக்கர்கள் நுழைந்து விட்டார்கள். இங்கே இடைத்தரகர்களை வந்து நம்பக்கூடிய நிலைமை முறியது தரிக்கா பையத்து எல்லாம் மௌத்து இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் கருணையாளன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் பையத்து வாங்குறோம்? அல்லாஹ் கருணையாளன்னு பண்ணிட்டா நம்ம எதுக்கு வசீலா தேர்றோம் சொல்லிட்டு அந்த பெரியார் பொருட்டாள இந்த பெரியார் பொருட்டாளன்னு கேட்கிறோம். எல்லா குழப்பத்தும் காரணம் என்ன? அவனை தூரமாக்கி விட்டோம், இறைவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கிட்டோம். அண்ணா அப்படி கிடையாது. இவ்வளவு ஆதாரங்கள் அதுக்கு எதிராக இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது பலதரம் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான். ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்துல பாலைவனத்தில் அந்த காலத்தில் ஒட்டகத்தில் போவாங்க, பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி போறான் ஒட்டகத்தில். ஒட்டகத்தில் அவனுக்கு தேவையான சாமான்லாம் வச்சிருப்பான். ஹோட்டல் கிடையாது, அந்த காலத்தில் ரூபா வச்சுட்டு போனா அவன் பிழைக்க முடியாது. தேவையான உணவையும் எடுத்துக்கிட்டு தான் போகணும். நம்ம இந்த காலத்தில் சோத்தை அள்ளிக்கிட்டு யாரும் பிரயாணம் பண்ண தேவையில்லை, ரொட்டியும் கட்டிட்டு போக தேவையில்லை, காசு இருந்தா போதும். இப்ப காசு கூட வேண்டியில, ஏடிஎம் கார்டு இருந்தா கூட போதும், அங்கங்க போய் என்ன செய்யலாம், காசு எடுத்துக்கலாம். போற இடத்துல ஒண்ணுமே எடுக்காம எப்படியாக போகலாம், ஒரு கார்டு மட்டும் இருந்தா போதும். அந்த மாதிரியான உலகத்துல இப்ப வாழ்றோம். அந்த காலத்துல என்ன செய்யணும், ஒரு நான் பத்து நாளைக்கு பிரயாணம் போறாருந்தா பத்து நாளைக்கு உள்ள ரொட்டிய காய வச்சு ஒரு துணில கட்டிக்கிட்டு போகும்போது சாப்பிட்டுக்கிறணும். பத்து நாளைக்கு தேவையான தண்ணீரும் எடுத்துக்கிறேன். அங்கங்க பஜார்களோ மோட்டல்களோ இடையில இலைப்பாறை தங்கக்கூடிய ஹோட்டல்களோ ரெஸ்டாரண்ட்களோ அந்த காலத்தில் இருக்காது. அப்ப என்ன செய்யலாம், பத்து நாள் பிரயாணமா போகும் பொழுது பத்து நாளைக்கு தேவையான உணவு பத்து நாளைக்கு தேவையான தண்ணீர் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டகத்து மேல சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஒரு நிழல் ஒண்ணு கிடைக்குது. நிழல் என்பது பிரயாணிகளுக்கு, பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க பிரயாணத்தில் அவங்களுக்கு பெரிய பாக்கியம் என்னன்னா நிழல் தான். வெயில போய்கிட்டே இருப்பாங்க, பெரிய கிடைக்காத ஒரு இன்பம் எதை அவங்க கருதுவாங்க, மரத்து நிழல் ஒண்ணு இருக்குது. ஏன் வெட்ட வெளியில் ஒண்ணுமே இருக்காது, எங்க பார்த்தாலும் வெயில், எங்க பார்த்தாலும் சூறாவளி காத்து, மூஞ்சில மண்ணள்ளி போனோம். அப்ப அவங்களுக்கு பெரிய பாக்கி என்னவா தெரியும், சோறு கறி கஞ்சி காசு பணம் பண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட ஒரு நிழல் கிடைக்காதா, இந்த வெயில இருந்து கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ண முடியாதா, ஓய்வெடுக்க முடியாதா என்று எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒரு நிழலை கண்ட உடனே அப்பாடான்னு வந்து செய்யறான், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து அப்படி சாகிறான். அந்த மாதிரி நேரத்தில் வரும் தூக்கம் ஏன், அவ்வளவு வெயிலையும் பட்டுட்டு கஷ்டத்தோட வரக்கூடியவனுக்கு களைப்புல அப்படி மரத்தில் படுத்தாண்டு வைங்க, ஜில் ஜில்னு இருக்குமா மரத்தினால, அந்த அதுல இருந்து ஆக்சிஜன் எல்லாம் அந்த நிறைய கிடைக்கும் மரத்துல. மரம் வந்து பெரிய உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது, அங்கிருந்து ஆக்சிஜன் கூடுதலாக கிடைக்கிற காரணத்தினால அதுக்கே நல்லா என்ன செய்யும் தூக்கம் வரும், டயர்டு எல்லாம் போயிடும். அப்படி படுத்து தூங்கிட்டான் மரத்துல, மரத்தடியில முடிச்சு பாக்குறான், ஊட்டகத்தை காணாம், ஒட்டகத்துலதான் சோறு இருக்குது, ஒட்டகத்துலதான் தண்ணி இருக்கிறது, தேவையான எல்லா சாமான அங்கதான் இருக்கிறது. முடிச்சு பாக்கிறான், ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் தூக்கிட்டு முடிச்சு பாக்கிறான், ஒட்டகத்தை காணல. இப்ப என்னவாவும், நடந்தே எங்கேயும் போக இயலாது, பாலைவனத்தில் நடக்க இயலுமா? அது பாலைவன கப்பலுக்கு மட்டும்தான் முடியும், ஒட்டகத்துக்கு மட்டும்தான் பாலைவன கப்பல் பேர் வச்சிருந்தான். அந்த கடல்ல போறதுக்கு ஒட்டகத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர எந்த ஜீவனாலையும் நடக்க முடியாது. வெயில் ஒரு பக்கம், மண்ணுக்குள்ள கால் பூத்துக்குறோம், அந்த மணல்ல நடக்கவே முடியாது, பாதி கரண்ட கால் வரைக்கும் உள்ள போயிட்டு வரும், அதுல இருந்து கிளம்பி வர்றதுக்கே செத்து போயிருவான் ஒரு மனுஷன். ரொம்ப நாளடி எடுத்து வச்சோடனே அவனால முடியாது, காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அவ பாலைவனத்துல பிரயாணம் செய்வதற்கே உள்ளது ஒட்டகம், அதையும் காணாம் பத்து நாள் போய் சேரணுமே, அதுக்கெல்லாம் இங்க ஹோட்டல்லாம் கிடைக்காத, அப்ப உணவும் இல்ல தண்ணியும் இல்ல, இப்ப என்ன ஆயிரும் அவனுக்கு, முடிஞ்சு இதோட நம்ம லைஃப் போச்சு, ஒட்டகம் எங்கேயோ பிச்சுக்கிட்டு ஓடி போச்சு, ஒட்டகத்தோட சோறும் போச்சு, நம்ம செத்தோன்னு அவன் நினைச்சிட்டான். அப்படி நினைப்பான், அதோட செத்துருவான். அந்த மாதிரி நிலைக்கு ஒருத்தன் ஆளாயிட்டான்னு சொன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு எங்கேயும் கிடப்பான், தாகம் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம், டயர்டு ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், அது மாதிரிலே இருந்து நினைச்சுவான். ஒரு ரெண்டு மூணு நாள் ஆளு செத்து கரவடா போயிருவான், முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி மறுபடி பசியில நினைச்சுட்டா மயங்கி மர தூங்கிட்டான், மறுபடி படுத்துட்டான், ஒண்ணும் செய்யாம மறுபடி முடிச்சு பாக்குறான், நிக்கிது விட்டவன் கொஞ்ச நேரத்துக்கு முடி காணா போன ஒட்டகம் என்ன இருக்குது, இது அந்த மேல கோயிலுக்கு மேல இருக்கு, எங்கட உள்ள ஒட்டகத்தை விட்டானோ அந்த இடத்துல நிக்குது. ஒட்டகத்துல வச்ச உணவு அப்படியே இருக்கிறது, அதுல வச்ச தண்ணி அப்படியே இருக்கிறது, எந்த சாமானும் கொல்ல போகல, எங்க மிஸ் பண்ணல, எல்லாம் இருக்குது. இப்ப என்னவாகும் அவனுக்கு, போன உசுறு திரும்ப வரிச்சுமானது, போன உசுறு திரும்பி வருதுன்னு சொல்லுவாங்களே, அது அதை வந்து இவன் தான் அனுபவிச்சிருப்பான் உலகத்திலேயே, எவனால அனுபவிக்க முடியாது. இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானவன் தான் போன உயிர் திரும்பி போயிரு, அவனுக்கு கணக்கு பண்ணிட்டான், முடிஞ்சு வச்சுன்னு நினைச்சான்,
முடிஞ்சு போச்சு நினைச்சவனுக்கு பெண்ணாச்சு, போன உசுறு திரும்பி வந்துருச்சு, பத்து நாள் பிரச்சனை இல்ல, ஒட்டகம் இருக்குது, சோறும் இருக்குது, தண்ணியும் இருக்குதுன்னு சந்தோஷம் அவனுக்கு தாங்க இயலாதுல. அந்த சந்தோஷத்துல சொல்லுவானா, என்ன சொல்லுவானா, அல்லாஹும் அந்தாபதி இப்படி சொல்லுவானா, அல்லாஹும் இறைவா நீதான் எனக்கு அடிமை, நீதான் எனக்கு அடிமைங்கிறான், எஜமானுக்கு இருக்கு போதா, நான் தான் உனக்கு எஜமா அப்படின்னு சொல்லி இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மகிழ்ச்சி அதிகமாகி தலைகால் புரியாமல் வளர்றான். ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தியா போன வளருவான்.